கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் அலாவுதீன் அண்ட் 100 வாட்ஸ் பல்ப். கதை வசனம் கிரேசி மோகன். நேர்களே, இப்ப நீங்க பார்க்க போறது, மன்னிக்கணும், கேட்க போறது திருவல்லிக்கேணியில இருக்கிற நூத்துக்கணக்கான ஒன்று கொடுத்தாங்கல்ல, இதுவும் ஒண்ணு. இங்க எல்லாமே ரொம்ப நீளமான வீடுகள், நிமித்தி வச்சா எல்ஐசியோட ஒசரமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வாசப்பக்கம் நல்ல தம்பி முதலி தரு, கொல்லப்பக்கம் பிக் ஸ்ட்ரீட். அப்படின்னா பாருங்களேன் எவ்வளவு நீளம்ட்டு. என்ன கேட்டா இந்த மாதிரி நீளமான ஒன்று கொடுத்தனங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மினி பஸ் விடலாம், அவங்க அவங்க போர்ஷன் வந்தா இறங்கிக்கலாம் பாருங்க. இந்த கூட்டுக்குள்ள 7-8 புறா கூண்டுகள் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்திலையும் இந்த கூட்டுக்குள்ள வாழ்ந்த புறாக்கள் சாமர்த்தியமா குஞ்சி குலாவி அதனால முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருக்குங்க. இந்த புறா கூண்டுகளுக்கெல்லாம் காமனா இருக்கிறது இந்த ஹால். என்ன பேசுறது யாருன்னு கேக்குறீங்களா? நான் தான் சார் இந்த காமன் ஹால்ல தொங்கிட்டு இருக்கிற 100 வாட்ஸ் பல்பு. என்ன பல்பு பேசுமான்னு கேக்குறீங்களா? ஒரு ஊதாப்பு கன்சுமட்டுறத ஒரு புல்லாங்குழல் அடுப்பு ஊதும் போது ஏன் சார் பல்பு பேசக்கூடாது? புறாக்களை பாப்போமா? மாது, அம்மா என்னமா பண்ணும்? இந்த பாருடா, இந்த தடவையாவது இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலைக்கு போற வழிய பாரு. ஏன் சொல்றேன்னா, அடுத்த மாசத்துல இருந்து உங்க அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அடுத்த மாசம் அப்பா ரிட்டையர் ஆகறாரா? ஆமாடா. அப்பா நான் தான் இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருவேன்னு சொல்லிட்டு நீ வீட்டுல உட்காந்து தண்டிச்சு ஒருத்துங்காத. இந்த வாண்டர் காலத்துல எக்ஸ்எம்ப்ளாய் கேட்டா மனமடன் அப்ளை பண்ற பாரு, எனக்கு வீட்டுல சும்மா உட்காந்து பிடிக்காது. மைதிலே, உன் புள்ள இன்டர்வியூ அட்டம் பண்ணியே ரிட்டையர் ஆயிட போறான். பத்தியா, இன்டர்வியூ போட்டு இந்த மாதிரி ஏதாவது அவசரமா பேச வேண்டியது? பாரு, இன்டர்வியூ போட்டு சொக்கா வந்துருக்கா, பட்டனை காணும், பின்ன போட்டு விடு. இன்டர்வியூ என்ன பத்தி என்ன நினைச்சுப்பா? ஒரு ரவுடி நினைச்சு மாட்டா? ஆமாடா ஆமாடா. அப்பா நீ பட்டனை போடு. சரி சரி மாது, கொஞ்சம் இப்படி திரும்ப நானே பின்ன போட்டு விடுறேன். அம்மா என்னடா சொக்கா தோத்துட்டு பின்ன குத்துமா? மாரோட சேர்த்து குத்தாத, இப்ப வலிக்கல, பின் எடுக்கும் போது பயங்கரமா வலிக்க போறது. ஏடி, முதலே பட்டனை பார்த்து தைச்சு வச்சிருந்தா இப்படி பின்ன குத்தி டைட்ட ஃபேஸ் பண்ணணும்? பின்ன குத்துற நேரத்துல இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கலாம்ல? அனாசமா அம்மா போய் திட்டாத. அதான் பெரியவங்க சொல்றாங்க, பெண் புத்தி பின் புத்தி. என்ன பாணி? மாது தம்பியா, வாங்க வீட்டுக்கார, வாங்க வாங்க. இந்த இன்டர்வியூக்கு கிளம்புறா போல இருக்கு. ஆமா, இதுக்கு எந்த கம்பெனி? இம்பீரியல் பெட்ரோலியம் மேனுபேக்சரிங் கன்சர்ன், பிளான்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் போஸ்ட். ரொம்ப அவசியம், இப்ப கோனாருக்கு இங்கிலீஷ் உடனே புரிஞ்சிருவேன். கேட்கணும், இந்த எஸ்எஸ்எல்சி கோனாரு நீயா போட்ட? இது ஆவுல சிரிச்சே மழுப்படுது. அடரே, என்ன மாதிரி ஏது இந்த ஷூ? நான் தான்டா பக்கத்தாத்து பையன்கிட்ட இருந்து உனக்காக இன்டர்வியூக்கு வாங்கி வந்திருக்கேன். என்ன மாதிரி ஷூ வாங்கி வந்து? சாக்ஸ் வாங்கி வரண்டா? சாக்ஸ் இல்லாம ஷூ எப்படி போட்டுருது? அப்பா பலியில கேட்டு. மது, ஏன்டா அப்படி படுத்துறேன்? இன்டர்வியூ பண்றோம், ஷூ வந்து சாக்ஸ் காமி நான் சொல்ல போறேன், போட்டுறேன். அதுவும் கரெக்ட் தான். என்ன மாதிரி ஷூ தக்குனு இருக்கு? இத போட்டு நான் எப்படி இன்டர்வியூ போவது? இன்டர்வியூ முடிஞ்சு வந்து பாதத்தோட வெட்டிதான் பக்கத்து ஷூ தர போறேன்னு நினைக்கிறேன். மது, உன்னோட தலைவர் பீமா இருக்கும் போது நீ ஏன்டா கவலைப்படுற? கொஞ்சம் உள்ள போய் என்னோட ரெண்டு ஷூவையும் எடுத்துன்னு வரேன். உன்னோட ஷூ வேண்டாப்பா. உன்னோட ஷூவியா? நீ பயங்கர குண்டா இருக்க. உன்னோட ஷூவை நான் போட்டுட்டேன் தலைவர. நார்மலா ஷூவை போட்டு நடக்கணும், அதுதான் போற. உன்னோட ஷூவை நான் போட்டுட்டேன்னா ஷூக்குள்ளேயே நடக்க வேண்டி வரும், அதெல்லாம் வேண்டாம். மது, என்னப்பா பட்டனை போடுற? என்னப்பா அது? அதான் சொக்க பட்டனை போட்டா சொல்லியோ. மூதேவி பேண்ட் பட்டனை சொன்ன. கஷ்டம், பேண்ட்டுக்கு பட்டன் இல்லையா? அம்மா பின் எடுத்து நீ பைவான்தானா இல்லங்கள? அதுக்காக என்ன உங்க சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் குண்டா இருக்கமா? என்னையா அது? ஆறு ஓட்ட போட்டா ஃப்ளூட்டா யூஸ் பண்ணலாம் போல இருக்க. மது, எங்க தாத்தா காலத்துல இந்த பேனாவை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். மது, இன்னும் இங்கு கூட மாத்தல. வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. மது தம்பி, வேலை கிடைச்சா மாச கூலி எவ்வளவு கிடைக்கும்? மாச கூலியா? ஏன், நான் என்ன செங்கல் உடைக்க போறேன் நினைச்சியா? மாசம் 700-800 ரூபீஸ் சம்பளம் இருக்கியா? இவ்வளவுதானா? ஏன் நான் என்னமோ 700-800 கிடைக்குமோ நினைச்சேன். இந்த ஒத்துணும் சரியில்லை. நான் அப்ப இன்டர்வியூ கிளம்புறேன். அம்மா வரட்டுமா? அப்பா வரட்டுமா? அப்பா போன இன்டர்வியூல கேட்டான், ஒரு பவுண்டுக்கு எத்தனை ஷில்லிங்பா? ஒரு பவுண்டு தானடா 20 ஷில்லிங். 20 ஷில்லிங்? ஒரு பவுண்டு 20 ஷில்லிங்? ஆமா. நான் அப்ப 500 பவுண்டு தூக்குறேன். 500 × 20 10,000 ஷில்லிங். அப்பா பீமாராவ், அது வேற பவுண்டு, இது வேற பவுண்டு. ஏன்பா ஆளுக்காலும் கன்ஃபியூஸ் பண்றீங்க?
நீ கேட்டிய சர்டிபிகேட் போர்ஷன் இருக்கான நம்ம பிராண வாங்குவோம் எப்ப பார்த்தாலும் திக்கி திக்கி தவணை முறையில பேசிட்டு இருப்பான் என்ன ஒண்ணு சொல்லுபிகேட் சரிக்கமா பத்தி சொல்ல சொல்லாதுரா சர்டிபிகேட்டா இது என்ன சாதாரணமா சொல்லக்கூடாது நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா மாது தர்மபுரம் குடியிருக்க உங்களுக்கு மட்டும் தான் இந்த கம்பெனி இன்டர்வியூ அவங்களாம் இருக்கு கூட சார் நாங்க இந்த திருவள்ளிக்கையில ஒன்று கொடுத்துருத்துல இருக்கோம் சார் எங்க போனாலும் சரி சார் சினிமாவுக்கு போனாலும் சரி டவுக்கு போனாலும் சரி எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா போவோம் அப்படி ஒரு பாசம் எல்லாம் சேர்ந்து போறது என்ன உண்மைதான் ஒரு மாதிரி எப்படியாவது என் பையனுக்கு போட்டு கொடுத்துருங்க ஏன் சொல்றேன்னா அவன் ரெண்டு வருஷம் ஆத்துல தண்ட சோரத்தில் நின்று வேலை வெட்டி இல்லாம உட்காந்து இருக்கான் அம்மா நீ ஒண்ணு சொல்லக்கூடாது அடுத்த வருஷம் அதுக்குள்ள என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னா நாங்களாம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும் அதுல சார் மேனேஜர் சார் ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க பயலுக்கு பதில் தெரியாது இவனுக்கு வேலை கிடைச்சு சம்பளம் கிடைச்சானா எனக்கு வாழ்வு வாழ்க்கையே கிடைக்கும் வந்து சார் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எவ்வளவு சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் வாட் இஸ் கோலார் பீமாரோ இதெல்லாம் கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா நான் இந்த கம்பெனி மேனேஜர் இல்ல உங்களை இன்டர்வியூ பண்ண போறது நான் இல்ல அப்ப சார் யாரு இந்த கம்பெனி பியூன் ஷிஷோ பியூனா ஏ பியூன் இருக்கு அந்த டிரெஸ் எல்லாம் தம்பி என்ன பியூனா ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாதா அதெல்லாம் போட்டோம் மேனேஜர் எங்க இரு வருவாரு பியூன் தானே முதலீடு டேபிள் தொட பியூன் இது இதுக்கு என்ன தர விட்டு பாரு யாராவது பயங்கர அழுக்க வந்து இருக்க நல்ல பேன் சோக்கா போட்டிருந்தாலே பியூன்ட்டான் இது அழுக்க வேற வருது டெஃபினட்டா இது பியூனோட கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள யார் முதல்ல வந்தது இன்டர்வியூக்கு பரவாயில்ல இதே கேள்வியை கேளுங்க ஓங்கி அரைஞ்சன இன்னும் அழுக்க டிரெஸ் பண்ணிட்டு வர மற்ற உங்க மேனேஜர் மொத்தம் இன்னைக்கு உங்க கிழி கிழியும் Hello, no, hello. Will you please listen to me? No, listen to me. I am the manager of this company. I see. Manager, I have come to interview you. Sorry, sir. Pinjala pochundu. Button pinjurthu, sir. Yes, sir. In the vayasukku mela unakku vela thava. Ninga vera en paiyanukaga vandha, sir. Useless fellows. Madhu, paathu nadandhu kuda. Namaskaram. Avala poitaangala? Poitaanga, sir. So you are Madhavan, is it? Yes, sir. பட் வீட்ல செல்லாம மாதுன்னு கூப்பிடுவாங்க எங்க அப்பா மூரேவி திட்டமே இந்த மாதிரி கச்சா முசன் திட்டுவார் மை நேம் இஸ் புன்னேவனன் உங்க வீட்டுல எப்படி உங்களை செல்லாம புன்னைன்னு கூப்பிடுவாங்களா ஹலோ ஐ திங்க் யூ ஆர் டாக்கிங் டூ மச் சாரி சார் பிளீஸ் டேக் யுவர் சீட் இருக்கட்டும் சார் போர்ச்சே ரிச்சார்ஜ் வச்சுட்டு போறேன் ஓ உட்கார சொன்ன இங்கிலீஷ் தெரியாத உனக்கு ஓ இங்கிலீஷா ஓகே ஓகே நான் உட்காந்துக்கிறேன் அப்ப இன்டர்வியூ ஆரம்பமா ஆமா அதுக்காக தான் வந்திருக்கோம் காத்தால பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டா சாருக்கு உண்டோ நான் படிப்பேன் இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன் நியூஸ் இம்பார்ட்டன் நியூஸ் மாம்பழத்தில் குப்பம்மாள் என்ற பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் ஐந்து தலையுடன் ஐந்து குழந்தைகள் பிறந்திருக்கிறது இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது தடவை பிறந்திருக்கு சார் பாம்பே விமான நிலையத்தில் விமான விபத்தை கண்ட 200 பேர் வெரி குட் பயத்திலேயே செத்தார்கள் பயத்திலேயே செத்தார்கள் இது என்னப்பா நியூஸ் நான் படிக்கவே இல்லையே ஹிந்து பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல போட்டு தானே பாக்கல என்ன போடுனா அஷடா இருக்க வரவரை பேப்பரே படிக்கிறது நீ யாருக்கிற ஏர் கிராஷ் அட் பாம்பே ஏர்போர்ட் 200 ஃபியர் டெட் என்ன சார் இது கூட தெரியாம ஒரு வேணா இந்த பக்கம் ஒரு 11 பேர் அந்த பக்கம் ஒரு 11 பேர் இப்படி ஒரு அம்பையர் அப்படி ஒரு அம்பையர் வழக்கமா எல்லா இன்டர்வியூ கேட்பாளே என்ன தாஜ்மஹாலை கட்டியது யாருன்னு கேக்கலையா
எல்லா இன்டர்வியூலயும் கேப்பா? அவன் தெரியல, நீ எப்படி இந்த மேனேஜர் உட்காந்துருக்கீங்க? அதுக்காக பேசு. சரி கேட்டதா வச்சுக்கோ. தாஜ்மஹாலை கட்டியது யார்? எவனை போய் கேட்டாலும் ஷாஜஹான் பா. அது தப்பு தெரியுமோ? தாஜ்மஹாலை கட்டியது சித்தாளும் மேஸ்திரியும். ஹலோ, I think you are talking too much. Sorry sir. Be steady, I say. Okay. இது ஒரு பெட்ரோல் மேனுபேக்சரிங் கன்சர்ன். இந்தியாவில பெட்ரோல் எங்கெல்லாம் கிடைக்கும்? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. எல்லா பெட்ரோல் பங்குலையும் கிடைக்கும் போ. பிளீஸ் கெட் அவுட். என்ன கெட் அவுட்? பொல்லாத கேள்வி. 1008 கேள்வி கேட்டியே, நான் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேக்குற பதில் சொல்றேன். நீ என்ன கேக்குற? கேள்வி 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 கேள்வி. ஷாஜஹானை கட்டியது யார்? ஷாஜஹானை யாருக்கு தெரியும்? அடிவட்ட முண்டம். ஷாஜஹானை கட்டியது மும்தாஸ். ஷாஜஹானை கனாலம் கட்டியது மும்தாஸ். பிளீஸ் கெட் அவுட். சேர் எடுத்து போசன. பிளீஸ் கெட் அவுட். என்ன சார், என்ன மாமி, என்ன இப்படி அலுவலர் கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க ரெண்டு பேரும்? இத பாரு என்னது, இந்த மூலேவேலிக்கு ஒரு இன்டர்வியூ ஆட்டம் மட்டும் வந்ததே. ஆமா, அந்த கம்பெனியே நம்பிச்சிருக்கா ரிகிரெட் லெட்டர். We regret to inform you that we are unable to accommodate you in our organization. ரெண்டு வருஷமா இதே கதை. இன்டர்வியூ அட்டம் பண்ண வேண்டியது, இம்மிடியா ரிகிரெட் லெட்டர் வர வேண்டியது. நியாயப்படி பீமராவ், இனி செகண்ட் ரிகிரெட் ஆனதற்கு கொண்டாடணும். மது, லால்பகதூர் சாஸ்திரி எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் உன் வயசுல எப்படி உழைச்சு முடிவு வந்தார் தெரியுமா? உழைச்சு. அதே லால்பகதூர் சாஸ்திரி உன் வயசுல உயிரோடு இல்ல. கொஞ்சம் நேரம் சண்டை போடாம இருக்கேளா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன, போன வாரம் தான் நம்ம மாதோட ஜாதகத்தை எடுத்துன்னு போய் நான் மாச்ச அந்த ஜோசியர்ல கோழியூர் கோவிந்தாச்சாரி அவர் என்ன காமிச்சேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம மாது இந்த ரெண்டு வருஷமா ஏதோ சனி படிச்சுன்னு ஆட்டுறதா சொல்றத கேளுடா. இந்த மாசத்தோட அந்த சனி விட்டுறதா, அதுக்கப்புறமா உங்க புள்ள மாதுவே கட்டி பிடிக்க முடியாதுங்கிற. பொடி அறிவுல வீட்லயே உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டா உங்க புள்ள நல்லா ஊறி போய் கட்டி பிடிக்க முடியாது போயிடுவான். இந்த கோழியூர் கோவிந்தாச்சாரி சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன். நமக்கு முதல் குழந்தை அழகா லட்சணமா மகாலட்சுமி மாதிரி பொண்ணு பிறக்கும்னு நடந்ததோ? ஆனா ஒரு விதத்துல கரெக்ட். அதான் அந்த லட்சணம் அத சொல்லு. நீ அவன பிள்ளையா இருந்தாலும் பிரம்மகத்தி பொம்முனாட்டியாட்டம் ஆத்துலயே முடங்கி கிடக்கு. அப்போ இல்லன்னா அவர் தான் சொன்னது பறிக்கலன்னா தன்னோட ரெண்டு காதும் அறுத்துக்கிறேங்கிறார். கோழியூர் குந்தாச்சாருக்கு ரெண்டு காதும் டமார செவடு, காத இருந்தாலும் நஷ்டம்ங்கிற தைரியத்துல சொல்லியிருக்கு. மது இப்படி வர வேண்டாம்பா, உடனே இப்படி வர. இல்ல வேண்டாம்பா, முதேவி இப்படி வர, அப்படி கூப்பிடுப்பா வரேன். ஏதோ இப்படி கத்துறேன், வித்தியாசம் எடுத்துக்காத. இல்ல அடிக்கடி நீ இப்படிதான் கத்துற. எல்லாம் நல்லது கரண்டா சொல்றேன். ஓஹோ, கூடிய சீக்கிரம் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடப்படுது. You see, you should try to stand on your own legs. See, daddy, everyone has to stand on their own legs. Exactly, exactly. அடுத்தவங்க கால்ல நின்னா உங்களுக்கு வலிக்காத பாவம். வாய பாரு, உனக்கு வாய மயிலே திரும்ப பாச குழி. நான் ஸ்கூல் போற வழியை பாருங்க, இந்தியாட்டிக் ஃபுரோ உருப்ப மாட்டேன். ஆனா அது என்ன கோவம் வந்தாலும் இந்த டிஃபன் பாக்ஸ் மறக்க மாட்டேங்கிறது. எப்ப பார்த்தாலும் லஞ்ச் ஞாபகம். பிமரோ அங்க கவனிச்சியா என்ன? நம்ம எழுத்து விட்டு வேணும், அந்த காலி போஷன் வேற கவனம் போட மாட்டோம். ஐ திங்க் யாரோ புதுசா ஒரு குடும்பம் வரப்போகுது நினைக்கிறேன். ஏதாவது அப்பனு பொண்ணு வந்தா அந்த பொண்ணை சைட் அடிக்கிற சாக்கியா பொழுது போகும். என்ன சொல்ற நீ? ஆமா ஆமா, உனக்கு சொல்ல நான் எனக்கு சொன்னேன். பையா கொண்டாட அரவே மது தம்பி இங்கதான் இருக்கியா? வாங்க சார் வாங்க. மது தம்பி சாரி பேரு ரங்க பாஷ்யம். சாரி பேரு ரங்க பாஷ்யம். காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் போயா சார் தான் எப்பவுமே அந்த போஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது ஒரு பெரிய கதை சார். சரி, நீங்களே எங்க குடி வந்தா போக போக புரிஞ்சுப்பீங்க. சார், இவன் பேர் மாதவன் பேரு. நாங்க மாது மாது ஜெல்லமா கூப்பிடும். ஓ மாது, அப்பா இல்ல? அப்பா ஸ்கூலுக்கு போயிருக்க. சரி சரி, நேரமாச்சு, சாருக்கு போட்டா சுத்தி காட்டு, மாட்டுக்கு ஊசி போடணும். சரி போயிட்டு வரட்டுமா? வரேன் சார், மாட்டுக்கு ஊசி போடணும். ஆமா, பெரிய காரியம் போய் செய்ய. மாது இங்க பாப்பா, சொல்லுங்க. எனக்கு பயங்கரமான ரெண்டு டவுட். என்ன? முதல்ல உங்க அப்பா எங்கன்னு கேட்டதுக்கு கோலா ஸ்கூலுக்கு போயிருக்காரு சொன்னா. ஆமா, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. என்னப்பா அது அநியாயமா இருக்கு? இப்பதான் உங்க அப்பாவே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எப்ப படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போய் நீ ஸ்கூலுக்கு போறது? ஸ்கூலுக்கு படிக்கதான் போவாங்களா? பாடம் சொல்லி கொடுக்க போக மாட்டாங்களா? ஓஹோ, உங்க அப்பா டீச்சரா? வாத்தியார். சரி, நெக்ஸ்ட் டவுட், இவன வீட்டுக்கார கோனானா இல்ல வெட்டரி டாக்டரா? என்னமோ அடிக்கடி மாடு ஊசி கீசிங்களா? நாலு மாடு வச்சிருக்கேன் சார். பாவம் மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை போட்டுருக்க. டாக்டர் விட்டு கைக்கு போய் ஒரு சின்ன ஊசி அது போட்டோம். போஷனை பாக்கலாமா? பாக்கலாம். அதுதான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. என்ன சார்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? மது வேணும்னா சொல்லு, இந்த ஜிப்பாவ கட்டி கொடுத்துற. அனாவசியமா கஷக்காத. எனக்கு கல்யாணம் ஆயிடுதுப்பா, பட் ஒய்ஃப் இல்ல. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமா சார். என் ஒய்ஃப் செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. சொல்ல வந்தயா? ஓ, அப்படி சொல்ல வந்தீங்களா? குழந்தை குட்டிங்க ஏதாவது உண்டே? ஒரு குழந்தை உண்டே. ஒரே ஒரு குழந்தையா? இல்ல, உங்களை பார்த்தா ஒரு 40-50 வயசு இருக்கும் போல இருக்கு. ஒரே ஒரு குழந்தைங்கிறீங்க. ஒருவேளை கடைசி காலத்துல பொறுத்து தக்குண்டா?
இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கல்யாணம் ஆயிச்சா சார் குடி வாங்க சார் உங்க பொண்ணுக்கு தன்னால கல்யாணம் ஆயிடும் யாரு குண்ட அவர் தான் ஏத்த போர்ஷன்ல குடி இருக்காரு பேரு ரொம்ப நல்ல மனுஷன் ஹலோ கிராட்டிவிட்டி ஐ அம் ரங்கபாஷ்யம் நமஸ்காரம் ஐயோ கைய கொடுக்காதீங்க சார் ஏ சார்பட்டா பரம்பரை இந்த பக்கம் கைய கொடுத்தீங்க அஞ்சு வரலாம் அந்த பக்கம் எடுத்துருவேன் சரி எல்லாம் விடு போர்ஷன் பாக்கலாமா பாக்கலாம் நீங்க நீங்க போர்ஷனை பார்த்து பிடிச்சிருத்துன்னு சொல்றீங்க சப்போஸ் நாளைக்கு உங்க டாக்டர் ஐ மீன் இந்த 20 வயசு பிஎஸ்சி ஸ்டெல்லா மெடிசன் கோயிலுக்கு பிடிக்கலன்னா அப்ப என்ன சார் பண்ணீங்க பாதுரும் உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு பிடிச்சிருந்தா என் டாக்டர் பிடிச்ச மாதிரி எனக்கு ஓகேனா அவனுக்கு ஓகேதா அப்படியா சார் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அம்மா ஏன் நீ இதெல்லாம் ரோஷமா கேக்குற சும்மா தானே கேட்டேன் சும்மா தான் கேட்டியா அப்படியா மாதிரி கேட்கறோம் உன கல்யாணம் ஆயிருக்கோ இல்லையே ஏன் கேட்டீங்க ஏன் நான் சும்மா கேட்கறாதா நானும் சும்மா தான் கேட்டேன் ஏன்னா பிரான் வாங்குற சட்டு போஸ்டர் கேட்டியா டைம் ஆச்சியா வாசல் என் டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காயா உங்க டாக்டா இவன் நீ இந்த 20 பிஎஸ்சி சொல்ல வேறு சத்தியே சொல்லிட்டு வந்தா தெரிஞ்சு சட்டு போஸ்டர் காட்டியா என்ன சார் பாவம் குழந்தை எத்தனை நேரம் வாசல் இருக்கா நான் போய் கூட்டு வந்துடுறேன் இல்ல அதெல்லாம் வேண்டாம் முதல்ல போஸ்டர் பாத்துல எனக்கு பிடிச்சு கொடுத்துரும் அப்புறம் அவன் கூட எனக்கு போஸ்டர் இது நம்ம போஸ்டர் சார் வட்டமாவோ அவன் ஒட்டமா சார் உள்ள பாவம் பண்றீங்க நான் போய் கூட்டு வரவில்ல அதான் அவன் வாடா முடியாது கூட்டு வர பிளீஸ் வாடா முடியாது கூட்டு வருவேன் அது அவளே வந்தாச்சு நமஸ்காரங்க அம்மா நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸ் நான் எல்லி டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் படிச்சேன் பிசிக்ஸ்ல ஹீட் சவுண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் எலக்ட்ரிசிட்டி தான் அப்படியா மே யூ நோ யுவர் குட் நேம் ப்ளீஸ் மை நேம் இஸ் மாலதி செல்லமா மால்னு கூப்பிடுவா தப்பு இல்லையே ஆமா உங்க பேர் என்ன உங்க செல்ல பேர்ல இந்த லூ எடுத்துட்டு தூவ போட்டா அதுதான் என்னோட செல்ல பேர் மாது கரெக்டா ஐயோ என்ன புத்தாலிங்க உங்க பொண்ணு ஒரு சின்ன க்ளூ கொடுத்தோம்னா டக்குனு கண்டுபிடிச்சு கொடுத்து பண்ணி ஷூட்டிங்க இதுக்கெல்லாம் இருக்க என் கண்ணில் இருக்கிற இதெல்லாம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இது ஒன்னும் பெரிய காரியம் இல்ல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க என்ன விளையாடுறீங்க எனக்கும் உங்க பொண்ணுக்கும் பயங்கரமான பொருத்தங்கள் இருக்கு கவனிச்சிங்களா இவ்வளவுதான் இல்ல அருவ சொல்லி தொலை என் பேர் மாது உங்க பொண்ணு பேர் மாலு ரெண்டு மாவலி ஆரம்பிக்கிறது நான் படிச்சது எலக்ட்ரிசிட்டி உங்க பொண்ணுக்கு படிச்சது எலக்ட்ரிசிட்டி ரெண்டு ஈலி ஆரம்பிக்கிறது எங்க அப்பா பேர் ராமானுஜம் உங்க பேர் ரங்கபாஷம் ரெண்டு ராவலி ஆரம்பிக்கிறது எங்க அம்மா பேர் மைத்ரி எங்க அம்மா பேர் மைத்ரி ரெண்டு மைல் ஆரம்பிக்குது ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் புல்லு இருக்குது சார் நம்ம ஃபேமிலிக்குள்ள இன்னொரு பொருத்தம் கவனிச்சிங்களா எல்லாம் தெய்வ செயல் நம்ம கையில என்ன இருக்கு உன் கையில போஷன் சாவி இருக்கியா குடுத்தா திறந்து பாக்கலாம் வந்ததுல இருந்து பிராண வாங்குற நீ போஷன் சாவியா இதெல்லாம் போஷனுக்கு கதவே கிடையாது அப்புறம் தானே சாவி குங்குமம் எல்லாம் அது ஒரு காலி போஷன் இருக்க அதுதான் உங்களுக்கு டோலட் போர்ட் தங்கறத போய் பாத்துக்கோங்க இது அதுதானே அந்த போர்ஷன் நல்லா தான் இருக்கு பட் ஆனா அதுக்கு பக்கத்துல இன்னொரு போர்ஷன் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் போல இருக்கு இல்ல அது நல்லா தான் இருக்கும் ஆனா அங்கெல்லாம் குடியிருக்க கூடாது என்ன பாது நாங்க ரெண்டு பேரும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிப்போம் அது பாத்ரூம் சார் என்ன அதாவது மேற்கொண்டு படிச்சுட்டே போலான் இருக்க காலம் போறவா ஆமா முடியும் ட்ரை பண்ணி பாப்பாவே புது முயற்சி சார் தான் ரங்கபாஷம் நம்ம ஜெகநாதன் போஷன் குடி வர எங்க அம்மா மைத்திலி நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்க எந்த கம்பெனில வேலை பாக்குறேன் சுந்தரங்கல இடம்ல அப்படியா என் பையன் ஆத்துல 2 வருஷம் தண்டசோரத்துல இருந்து உட்காந்து இருக்கான் உங்க கம்பெனில ஏதாவது வேலை போட்டு கொடுங்களேன் அவரோட ஒரு பொண்ணு மாலு வந்திருக்கா போஷனை பாக்க போயிருக்கா அம்மா அங்க வர பேர் அவதான் மாலு அப்பா எனக்கு இந்த போஷன் பிடிச்சிருக்கு இதே பிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா இருக்க போஷன் அப்பாடி அப்பா எங்க நீங்க பிடிக்கலன்னு சொல்ல போறீங்களோ நான் பயந்து இருந்தேன் மேடம் சார் நான் இந்த எல்லியை படிச்ச ரிசல்ட் கூட இவ்வளவு பயப்படல சார் அப்படி ஒரு டென்ஷனாலே டென்ஷன் மலு இதான் எங்க அம்மா மைத்ரி மைத்ரி அது அம்மா இதான் மலு மலு உனக்கு காஃபி பிடிக்குமா பொண்ணுட்டா பிடிக்குமா ரெண்டும் பிடிக்கும் ஐயா ஒரே டைட்ல ரெண்டு தீ சாப்பிட்டா வயிற்ற நோவ பண்ணுமா நானும் எதுவா இருந்தா பரவாயில்ல சொல்றதுக்கு வந்தேன் ஓ அப்படி சொல்ல வந்தியா அம்மா உள்ள போய் அவளுக்கு ஏதாவது கொண்டு போ பாவம் எத்தனை நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா சரி சரி கொண்டு வர போனா போறது சாருக்கும் கொண்டா என்ஜாய்
வீடுதான் சேம் மளிகை கடை சிஸ்டம் தான். சேம் சிஸ்டம் தானே? ஆமா. மாமா மாமா கொண்டா பா சார் குடுக்கலாம். கொண்டா சார் அம்மாட்ட வாங்கிக்கோங்க. படுத்துறியே இந்த மல்லு சார் எனக்கு இந்த ஆத்துல இவ்வளவு நாளா பேச்சு தொலைக்கு பொம்பளாட்டே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்க இந்த ஆத்து குடி வரேன்னு குடி வரேன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் சரி. ஆமா நீங்க எப்ப குடி வர? என்ன கேட்ட? எப்ப குடி வர? கமிங் டியூஸ்டே புதன்கிழமை. அப்பா ஒரு மாதிரியோ வரும். சும்மா சொல்லக்கூடாதுப்பா. போன்ட்டா ஓஹோன் இருக்கு. என் சாப்பிட உங்க மாதிரி சொல்லிடும். போன்ட்டா எக்கச்சக்கமா இருக்காங்க. அப்படியா? இந்த மாதிரி ஒரு போன் விட்டா சாப்பிட்டதே கிடையாது. என்ன மாதிரி போன் அப்படியே? மாது உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நானும் இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போன் விட்டா சாப்பிட்டதே இல்ல. சூப்பர் லேடி போன் விட்டா. ஆமா உன்ன பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கா. அப்படியா? என்ன மாலு காஃபி ரொம்ப நல்லா கலந்துருக்கேனா? காஃபியா? ஏ இப்ப நான் சாப்பிட்டது காஃபிங்களா? அது இந்த காஃபி போன் விட்டாவும் கலந்த ஒரு காஃபிட்டா. ஏ உடியா நான் வரல. இந்த விளையாட்டுக்கு சார் மன்னிச்சிருங்க. மாட்டுக்கு ஊசி போற வெட்டினரி ஆஸ்பத்திரி போயிருந்தேன். ஏப்பா கோனாரு நானே உன கேக்கணும்னு இருந்தேன். இதுக்கு அனாவசியமா தெருல போற மாதிரி நீ ஊசி போட்டுருக்க. ஒரு நாள் ஒரு நாள் நீ மாடு முட்டிதான் சாப போற. ஏன் சார்? ஏன் சார் போஷன் எல்லாம் பிடிச்சிருக்கா? மாதம் எல்லாம் டீட்டெயில் சொல்லிட்டான். அடுத்த வாரம் குடி வந்துடுறோம். ஏன் சார் நம்ம பொண்ணாது? என் பொண்ணியா இது? மாதவே ஓயாவே பேசிருப்பான். மாது டீட்டெயில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஒண்ணுக்கு மறக்கலையா? இல்லையே. மாது அந்த பல்பு விஷயம் என்னையா பொல்லாத ரகசியம்? ஒண்ணுல சார் இந்த பல்பு விஷயம் போறாங்க. பல்பு இந்த பல்பு விஷயம் இது அவருக்கு தெரியாதா? அவர் மனைனா முக்கா முண்டமா என்னமோ ரகசியமா சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுல சார் இந்த பல்பு விஷயம் சார். சரியா பைத்தியாரா இருக்க? இதான் போறாங்க பல்பு விஷயம் எனக்கு என்ன தெரியாதா? அப்படியே தெரியாட்டுதான். மது கேட்டா சொல்ல மாட்டியா? மது என்ன அது பல்பு விஷயம் தெரியாதா? அது 100 வாட் பல்பு. அது ஒவ்வொரு வாட்டி ஃபியூஸ் ஆகும் போது ஒவ்வொரு போர்ஷன்ல இருக்கிறவங்க மாத்தி கொடுக்கணும். நேச்சுரலி கடைசியா உங்க போர்ஷன்ல குடியிருந்த ஜெகநாதன் மாத்திட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்க அதுக்கப்புறம் பீமாரம் அப்புறம் வேணும். சோ ஆர்டர்ல நீங்க 5th ஆவீங்க. முக்காவசி அதுக்குள்ள நான் போர்ஷனே மாத்திரி வேணுங்க. இங்க ஒரு பயம் சரியில்ல. ரங்கபட்சி சார் நீங்க ஷாப்பிங் பிக்ஸ்ட் போனா சுத்திக்கிட்டு போவானா சார்? நேர போய் பின்பக்க கதவை திறந்தீங்கன்னா பிக்ஸிட் சார். பின்பக்கம் பிக்ஸிட்டா? ஆச்சரியமா இருக்க. ரெண்டு தெருக்கு ஒரு விழா. மது பையன் நீ போய் பிக்ஸிட் பார்த்துங்களா? எனக்கு கால் வலிக்கிறது நீங்க போங்கப்பா. மது நீ பிக்ஸிட் பாக்கறியா? எனக்கு கால் வலிக்கிறது நீங்க போங்க சார். என்னவோ சூசகமா பண்றீங்க. என்ன மது உங்க அப்பாவும் போயிட்டாரு. அவ்வளவுதான். இனிமே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். மது ரேடியோ பாட்டு கேட்கலாம். எது இந்த ரேடியோவா? இது மத்த ரேடியோ மாதிரி இந்த மெட்ராசியே சிலோனுக்கெல்லாம் எடுக்காது. இருக்கிற ஸ்டேஷன் சென்ட்ரல் நெட்மோர். நீங்க போய் சொல்றீங்க. சொன்னா நீ நம்ப மாட்ட. சமயத்துல அரக்கோணம் இருக்கும். நான் இப்ப வைக்கிறேன் கேளு. 581 எஸ் சார். இந்த ஆள் எல்லாம் கப்பல் எஸ் சார். உண்மையை சொல்ற வரைக்கும் பெரம்பாலாடி எஸ் சார். ஐயோ இப்ப வந்தது டிராமாவா? டிராமா இல்ல நிஜம். ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன். உன்னோட அதிர்ஷ்டம் மெட்ராஸ் சிலோனு நீங்க எடுக்கல. மது எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் மட்டும் தானா? ஏ இல்ல இந்த இடத்த உனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பிளைன் பண்ண என்ன பிடிக்கலையா? மது நான் ரேடியோ வச்சு பாக்குறேன். நீங்க வச்சா சென்ட்ரல் எக்மோ ஸ்டேஷன் வருது. என்னோட கை அதிர்ஷ்டம் மெட்ராஸ் ஏ வரதான் பாப்போம். மது நீ பேச்ச மாத்திர. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. மது ஒரு சின்ன சஸ்பென்ஸ். இப்ப ரேடியோல எது வருதோ அதுதான் உன்னுடைய கேள்விக்கு என்னுடைய பதில். ரேடியோல என்ன பாட்டு வருதோ? ஆமா ஆண்டவா நல்ல பாட்டா வரமே. நம்ம வீட்டு ரேடியோ நம்ம ஓடியது கடவுளே. அத்தனை போர்ஷன்ல இருக்கிறாலும் ஒன்னா சேர்ந்து இருந்து இருந்து சினிமாக்கு போறோம். எங்கடி மாதவ காணும்? இல்லடா அந்த 100 வாட்ஸ் பல்ப் ஃபியூஸ் ஆயிடுத்து. வேற ஒண்ணு வாங்கிட்டு வர போயிருக்கான். ஆமா இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கா அக்டோபர் 17. என்ன விசேஷம்? அக்டோபர் 17? என்ன நம்ம இந்த கோயில் கோவிந்தாச்சாரி சொன்ன கெடி இன்னியோட முடிஞ்சிருத்து. நீங்க வேணா பாருங்க இந்த மாசத்துக்குள்ள ஒரு நாள் ஏதோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத அமானுஷ சக்தி நம்ம மாது எவ்வளவு பெரிய ஆள் ஆக்கிட போறது நீங்க வேணா பாருங்களேன். கவனமா கேட்டுக்கோ. என்ன உன் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறகுறதுக்குள்ள நம்ம காலம் முடிஞ்சிடும். கவலைப்படாத. என்னப்பா என்ன பத்தி ஏதாவது பெருமையா பேசிட்டியா? ஆமாடா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தா. பல்பு கேட்டே வாழ்ந்துருக்கேன். எங்கிருந்து
என்ன பல்பு எரியல உன் பிள்ளைய பிடிச்ச சனி கூட போறத ஆமாண்ணா உன் பிள்ளையேடாண்டி நமக்கு சனியா ஒரு பல்பு பார்த்து வாண்டு தெரியுதா மட்ட பல்பு வாண்டு நிக்கிறா கடைக்காரன் திருப்பி கொடுத்தா வாங்கி போனோம் நான் கொடுத்த போது சரியாக இருந்து ஆர்கியூ பண்ணுவான் நான் என்ன பண்ண முடியும் பல்பு நுழைஞ்சா பார்க்க முடியும் அதுக்கு பிரசங்கி அனாவசிய பேச்சதுக்கு மாது அந்த சினிமா டிக்கெட்ஸ் எடு எதுக்கு சினிமா டிக்கெட்ஸ் எடுறா நீ சினிமா கிடையாது மட்ட பல்பு வேணுது உனக்கு அதுதான் தண்டனை நீ வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்கோ உன் டிக்கெட் அப்படியே பிளாக்ல வச்சிருக்கேன் மைதிரி ஒண்ணும் பேசாத நீ இடத்த கொடுத்தா குட்டி சொல்லா நீ போயிட்டு நீங்க போங்க அப்பா பிளீஸ் வேணும் என்னப்பா கண்டோடு போற பணம் இல்ல இண்டியாட்டிக் ஃபாலோ மனு அப்பா மனு என்ன அப்பாடே எல்லா இந்த பல்பாலாம் வந்தது சிறுவாவும் போச்சு மலுவும் போச்சு இந்த பல்ப உடைச்சாதான் என் ஆசை தீரும் என் சனியை பிடிச்ச பல்பு இன்னியோட நீ ஒழிஞ்சு நான் உங்கள் அடிமை அலாவுதீன் பேசுகிறேன் உங்கள் கையில் உள்ள பல்பில் இருந்து பேசுகிறேன் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் பழையபடி அந்த பல்பை ஹோல்டரில் மாட்டி சுவிட்சை போட்டு என்னை வெளியே கொண்டு வாருங்கள் தாமதிக்காதீர்கள் அதிர்ஷ்டத்திற்கு பொறுமை கிடையாது உசூர் மாதுவுக்கு அடிமை அலாவுதீன் சலாம் அலைக்கும் கிருஷ்ணபரமாத்மா தோன்றி நான் தான் கிருஷ்ணர் என்றால் இல்ல நீ புழுகிற உனக்கு என் டி ராமராவ் ஜாட இல்லன்னு சொல்லுவீங்க போட்டுருக்க அடப்பாவு என் டி ராமராவ் தெரிஞ்சு வச்சிருக்க இல்ல நான் எது கேக்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அலாவுதீன் விளக்க தேப்பான் உடனே பூத வரும் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் அரிசி ரெண்டு முட்டை அஸ்கா ரெண்டு கிலோ கிடைக்கவே இல்ல கேரோசின் அது ஒரு டீன் அப்படிமா இங்க எல்லாம் தலைவிதா இருக்கேன் உசூர் கவனமா கேளுங்க நான் அந்த காலத்துல உங்களை மாதிரி வாழ்ந்து வந்த ஒரு சாதாரண மனுஷன் தான் அந்த அற்புத விளக்கு கிடைச்சது பூதம் வந்தது கேட்டதெல்லாம் தந்தது கேட்டதெல்லாமா உசூர் ஓ அந்த காலம் விரல் சொடுக்கிற நேரத்தில் அந்த பூதம் எனக்காக அரேபிய பாலைவனத்துல ஒரு பிருந்தாவன் கார்டனையே உருவாக்கி தரும் பிருந்தாவன் கார்டன் அங்க போடப்பட்டிருக்கிற பட்டு மெத்தையில உட்கார்ந்து நான் திராட்சை பழம் சாப்பிடுவேன் என்ன சுத்தி அஞ்சு பாரசீக பியூட்டி குயின்ஸ் ஒருத்தி என் காலை பிடிச்சி விடுவா ஐயோ ஒருத்தி என் தோலை பிடிச்சி விடுவா ஒருத்தி என் தலையை இதமா கோதி விடுவா இன்னொருத்தி பட்டு விசிறி தெரியுமா தெரியுமே அதால விசிறுவா அடப்பா என்னமா அனுபவிச்சிருக்கடா அம்மா அலாவுதீன் அஞ்சு பாரசீக பெண்ல நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன் ஆமா அஞ்சாவது பாரசீக பெண் என்ன பண்ணுவா சி போங்க உசூர் விஷமமா அனுபவிச்சிருக்கா நீ எனக்கு முத்திரம் அந்த விளக்கு கிடைச்சது என்ன சுத்தி அஞ்சு பேர் வச்சுப்பேன் தமிழுக்கு ஸ்ரீதேவி கேரள ஜெயபாரதி கன்னட மஞ்சுளா தெலுங்கு ஜெயமாலி ஹிந்தி நீதி சிங் ஐயோ அந்த விளக்கு இப்ப எங்க இருக்கு அந்த விளக்கு கடைசியா என் அறையில இருந்ததா எனக்கு லேசா ஞாபகம் இருக்கு இப்ப அது யார் கைக்காவது கிடைச்சா தேச்சா பூதம் வராது இல்ல துருதான் வரும் அந்த விளக்கோட அற்புத சக்தி என் காலம் முடிகிற வரைக்கும் தான் அந்த பூதம் அன்னிக்கே சொல்லிட்டு அன்னிக்கே சொல்லிடுச்சு அப்புறம் எதுக்கா இங்க வந்திருக்க உன்னால எனக்கு என்ன லாபம் உசூர் கவனமா கேளுங்க நான் இருக்கிறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் மத்தவங்க கண்களுக்கு தெரியாது ஐ வில் பி விசிபிள் டு யூ பட் இன்விசிபிள் டு அதர்ஸ் நான் பேசுறத உங்க காதுக்கு மட்டும்தான் கேட்கும் மத்தவங்களால கேட்க முடியாது மை வாய்ஸ் வில் பி ஆடியபிள் டு யூ பட் இன்ஆடியபிள் டு அதர்ஸ் அடப்பாவி பாரசீக முஸ்லீமா இருந்தாலும் இங்கிலீஷ்ல பொழுது கட்டுற இது போறாதுன்னு மிச்சமா நோக்கும் நேக்கு நம்ம தஞ்சாவூர் பாஷை வேற அவன் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க பாரசீக முஸ்லீமா இல்ல தஞ்சாவூர்ல வெத்தலை சீவல் கடை வச்சிருந்த முஸ்லீமா என்ன உசூர் இது உயிரோட இருக்க வரைக்கும் தானே எல்லா பிரச்சனையும் கரெக்ட் இன்க்ளூடிங் மொழி பிரச்சனை ஆவிக்கு ஏது லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதான ஆவிக்கு ஏது அதான ஆவிக்கு ஏது ஆவியா அதாவது நான் செத்து போய் பல வருஷங்கள் ஆச்சுன்னு சொல்ல வந்தேன் அப்ப பயப்படுவானாங்கிற ஆமா நீ இருக்கிறது என் கண்ணுக்கு மட்டும் தெரியும் மத்தவங்களுக்கு தெரியாது நீ பேசுறது என் காதுக்கு மட்டும் கேட்க மத்தவங்களால கேட்க முடியாது உன்னை வச்சு என்ன என் லாபம் இவரு இன்விசிபிள் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் என்ன உசூர் இப்படி சொல்லிட்டீங்க எல்இஇ பரீட்சையில முன்னாடி இருக்க பையனை எம்பி எம்பி பார்த்து காப்பி அடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்ப மட்டும் நான் இருந்திருந்தா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அத்தனை புத்தகங்களையும் கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி கொட்டியிருப்பேன் எக்ஸாமினேஷன் ஹால்ல ஆன்சரை டிக்டேட் பண்றதா யோசிச்சு பாருங்க உசூர் யூனிவர்சிட்டியிலே நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க ஒரு ஆறு மாசம் முன்னாடி வந்திருக்க மாட்டேன் நான் பயங்கரமா காப்பி அடிச்சு கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருப்பேன் இதை தவிர எனக்கு இன்னொரு சக்தியும் உண்டு
ஒரே சமயத்துல என்னால பல உருவம் எடுக்க முடியும். என்ன சொல்ற? உதாரணத்துக்கு உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா உருவம் எடுத்துக்கிட்டு போய் என்னால கொஞ்சிட்டு வர முடியும். செய்யட்டுமா? ஏய் வாண்டா, அப்புறம் ஏதாவது எக்கச்சக்கமா நடந்தது அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அம்மா அலாவுதீன், நீ எத்தனை நாள் இங்க இருப்ப? நீங்க வாங்கின இந்த பல்பு ஃபியூஸ் ஆக வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன். அப்ப ரொம்ப இருக்க மாட்டேன், நான் பல்பு எரியவிடாம பாத்துக்கணும். ஆமா, நான் இந்த மந்திரத்தை சொன்னா நீ எல்லார் கண்ணுக்கும் தெரியவியா? நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி அலாவுதீன் சீசேன் முடிச்சா நான் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிட்டு ஒரே அடியா மறைஞ்சிடுவேன். ஏய் வாண்டாப்பா, நீ என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும். உசூர், கவனமா கேளுங்க, நான் உங்களது நியாயமான ஆசைகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரை டு மிஸ்யூஸ் மீ. அப்பப்ப இங்கிலீஷ் வேற. உசூர், உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தா ஒண்ணுன்னா சொல்லுங்க, நிறைவேற்றி வைக்கிறேன். நிறைய இருக்குப்பா. நம்பர் ஒன், ரொம்ப நாளா எனக்கு வேலை கிடைக்கல, நீ தான் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். நம்பர் டூ, ஏத்து விட்டு மாலுவனா கல்யாணம் பண்ணிக்கணும். நம்பர் த்ரீ, ஒரு பெரிய வீடு வாங்கணும். நம்பர் போர், ஒரு பெரிய சைக்கிள் வாங்கணும். அலாவுதீன், எங்க வீட்டு சாப்பாடு எப்படி நல்லா இருந்தா? பகுத்தச்சா பகுத்தச்சா, அந்த மீன் குழம்பு ரொம்ப டாப். மீன் குழம்பா? ஆமா, குழம்புல இருந்ததே மீன். பைத்தியம், அது மீன் இல்லடா, எங்க அப்பா வர இந்த கத்திரிக்காய். என்ன சொல்றது, கத்திரிக்காய்க்கும் மீனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அலாவுதீன், கத்திரிக்காய் விலை ஜாஸ்தியா மீன் விலை ஜாஸ்தியா? ஏன் கேட்டீங்க? இல்ல சொல்ல முடியாது, எங்க அப்பா பயங்கர கஞ்சன், கத்திரிக்காய் விலை ஜாஸ்தியா இருந்து மீனை போட்டு காம்பன்சேட் பண்ணிருப்பார். அலாவுதீன், நீ என்ன பண்ற, முதல்ல உள்ள போயிட்டு இந்த ரெண்டு தட்டி அலம்பி வச்சுட்டு வந்துடுற. ஏன்னா எங்க அப்பா அங்கே இருந்து வந்து யாரா உங்க கூட இன்னொருத்தர் சாப்பிட்டதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சரி உசூர், உங்க அம்மா வயசு சினிமாக்கெல்லாம் போடாதரா பாப்பா. அந்த சினிமால வர பூதத்தை பார்த்து பயந்துட்டாரா? ஐயோ, பூதம் வரும் போல கண்ண முடிண்டுருவோம். அப்புறம் கிட்ட என்ன பூதம் போச்சான்னு கேட்போம், போச்சுடின்னு சொன்னா கண்ண திறப்போம். இப்படியே படத்தை பாத்துருக்கா? என்னமா அது, பூதத்தை பார்த்து இப்படியா பயப்படுறது? இத்தனை வருஷமா அப்பா பாத்துட்டு இருக்க. மைத்ரி, அவன் கிடக்குறான், முதல்ல உள்ள போய் சமையல் ரூம்ல மோர குடிமா, மோர குடிச்சா பயந்துலயும் பா. சரிண்ணா, போ 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 போ. தெரியாது, நான் தத்ரலம் படத்தை பாத்துட்டு ஏதோ ரெண்டு தட்டு அந்தரத்துல பறக்கறதா நினைச்சுக்கிட்டு அவங்க பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிடுங்க உசூர். சரி சரி, பேசாம உட்காரு. ஏற்கனவே உட்காந்து இருக்க, திருப்பி நட உட்காருறது. நான் அலாவுதீன சொன்னேன், உடலி கொட்டுறேன், அவ்வளவு வேற பயந்துட்டு இருக்கேன். நான் சுத்தம் மடைய, இவ்வளவு போய் இது சினிமா கைசம் போனோம் பாரு. உசூர், இவர் தான் உங்க அப்பாவா? ஆமா, இப்பதான் தெரிஞ்சுடா உனக்கு. ஒரு பேச்சுக்கு மடையனா அப்படியே பார்த்து மடையங்கிற என்ன திமுறா உனக்கு? ஆமாண்டா மடையா. சாரிப்பா. என்ன ஒரு சுமங்கலியாக்குப்பா? வேலையே கிடைக்கல, கல்யாணம் ஒரு கேடா. இது அப்பனு மூலிகை எப்ப பார்த்தாரு? ரசுமாச்சாரி, பிளீஸ் கமிங், பிளீஸ் கமிங். ரசுமாச்சாரி, ஹி இஸ் ராமானுஜம், என்னோட கோட்டன். நரசிம்மாச்சாரி எம்ஏபிஎல், ஒரு பெரிய கம்பெனி இல்ல, இன்ஜினியரா இருக்கார். அது எப்படி காணும், ஏதோ இருக்கார், விடுங்களே. நான் தான் நரசிம்மாச்சாரி. என் புள்ளர் பாஷ்யத்துக்கு சாரோட பொண்ணு மாலுவை பாக்குறதா இருக்கேன். என்ன சொல்றேன்? வெரி கிளாட், வெரி கிளாட். அப்புறம் ராமானுஜம், நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு சார் பொன்பா வரதா சொல்லிருக்காரு, நீங்க என்ன சொல்றேன்? பேஷா வச்சுக்கலாம். அப்புறம் மறந்து போயிட்டேன். வைத்திரி மாமி சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கும் ஒய்ஃப் கிடையாது, நீங்க தான் நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஜோ ராமா, சுத்தி பண்ணிதான் என்ன எழவு சம்பந்தம். நாளைக்கு பாஷ் வந்து பொண்ணு பார்க்க போறான், பார்த்தா சத்தியமா இந்த கல்யாணம் நடந்துருக்கா? இப்ப நீ என்ன பண்ண போற? உசூர், நாளைக்கு எத்தனை மணிக்கு நரசிம்மாச்சாரியும் அவர் பையன் பாஷியமும் மாலுவ பெண் பார்க்க வராங்க? அஞ்சுல இருந்து ஆறு. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, என்ன? நாளைக்கு மதியம் மூணு மணிக்கெல்லாம் கிளம்பி மாலுவோட அந்த அலாவுதீன் அற்புதலுக்கும் சினிமாவுக்கு போயிடுங்க. விளையாடுறியா? நான் சினிமா கிளம்பி போயிட்டேன்னா நரசிம்மாச்சாரி அங்கே வந்து பொண்ணு எங்கன்னு கேட்டா தியேட்டர்ல போய் பாத்துக்கணும் சொல்றது? உசூர், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மந்த புத்தி. ஆமா, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சக்தியை கையில வச்சுக்கிட்டு வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற தெரியலையே. சரியா சொல்லுப்பா. உசூர், நாளைக்கு நீங்க போறது நிஜமாலுவோட, இங்க இருக்க போறது பொய் மாலு. என்னையாது நிஜமாலு பொய் மாலு சுராங்கனிக்கா மாலு, என்னையா சொல்ல வரனே? உசூர், நாளைக்கு நரசிம்மாச்சாரியும் அவர் பையன் பாஷ்யமும் இங்க மாலுவ பெண் பார்க்க வரும்போது மாலுவோட உருவத்துல இங்க இருக்க போறது நான் தான். ஓ, நீ அப்படி வரையா? இது பயங்கரமான ஐடியா. ஆனா பொன் பார்க்க வர டயத்துக்கு சினிமாக்கு வான்னு கூட்டா மாலு வரமாட்டாரே? நானே ரங்கபாஷ்யம் உருவல போய் மாலு கிட்ட மாதுவோட நீ சினிமாவுக்கு போன்னு சொல்லிட்டா? அலாவுதீன், இது அதை விட பயங்கரமான ஐடியா.
நாளைக்கு பாருங்க ஹுசூர், நரசிம்மாச்சாரியும் அவர் பையன் பாஷியமும் இங்க மாலுவை பெண் பார்க்க வரும்போது, ஐ மீன் மாலுவோட உருவத்துல இருக்க என்ன பாக்கும்போது, நான் அடிக்க போற கூத்துல இவளும் ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே ஓட போறாங்க. அது போரும்பா எனக்கு. ஹுசூர், எதுக்கும் ஒரு 25 வாட் பல்பு இருந்தா கொடுங்களேன். 25 வாட் பல்பா எதுக்கு? அட குடுங்களேன் சொல்றேன். யோ நீ ஷாக் அடிச்சுதான் ஏன் சாவ போற? ஹுசூர், அத அப்படியே கையில வச்சுக்கோங்க. அண்டா காக்கசம் அபுகா ஹுக்கும் அப்துல் காதர் சீசே. ஹுசூர் அலாவுதீனுக்கு அடிமை அப்துல் காதர், சலாம் அலைக்கும். வா அப்துல்லா வா. எப்படி இருக்கிறாய்? சும்கி சும்கி. நம்முடைய நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? ஒரே கஷ்டகஷ் ஹுசூர். என்ன ஒரே கஷ்டமா? அது போகட்டும். பட்டகஷிவா அனடகமா சுக்கி தேஷு சுக்கி சுக்கி தே. என்னங்க விளையாடுறீங்க? நடு உகால நின்று கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு. ஹுசூர், இது கெட்ட வார்த்தை இல்ல, இது பூதத்தோட பாஷா. அப்துல்லா இவர் தான் என்னோட ஹுசூர். இவர் பெயர் மாது. ஹுசூர் இவர் உங்களுக்கு ஹுசூரா? ஆமா. ஹுசூருக்கு ஹுசூரே சலாம் அலைக்கும். ஹுசூருக்கு ஹுசூரே அது. ஹுசூர் இவன் தான் அப்துல்லா. அந்த காலத்துல என் கூட வாழ்ந்து வந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்டா? என்ன அது ஷார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லியா? என்ன அது தக்குண்டுக்கு இருக்கா நாலடிக்கு ஒரு ஆளு? ஹுசூர் இவன் பாக்குறதுக்கு நாலடி இருந்தாலும் இவன் பல அற்புத சக்திகள்லாம் உண்டு. என்ன சொல்ற? ஒரு சமயத்துல ஒருத்தருக்கு ஒரு உருவத்திலையும் இன்னொருத்தருக்கு இன்னொரு உருவத்திலையும் காட்சி அளிப்பான். உதாரணத்துக்கு நாளைக்கு நரசிம்மாச்சாரியும் அவர் பையன் பாஷியமும் இங்க மாலுவ பெண் பார்க்க வரும்போது நரசிம்மாச்சாரி கண்ணுக்கு உயரமான பாஷியமாவும் மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் குள்ள அப்துல்லாவாவும் தான் காட்சி அளிக்க போறான். ஹுசூர் நாளைக்கு பாருங்களேன், நரசிம்மாச்சாரிக்கு உயரமான பாஷியமா தெரிய போறான், மத்தவங்களுக்கெல்லாம் குள்ளமான அப்துல்லாவா தெரிய போறான். அதுவும் எப்படி வேஷ்டியை கட்டிக்கிட்டு. நாளைக்கு பாருங்களேன், ஒரே ரகலைதான். ஓகேவா? பையனோட தம்பி வந்திருக்கா? சரி விடுங்க, நான் எதுக்கும் போயிட்டு மாறு வாய்ச்சு. இது யாரு? கடைசி காலத்துல பத்தினோ தக்னு இருக்கா உடஞ்ச பல்பம் மாதிரி அவர் தம்பி போல இருக்க வர. என்ன மிஸ்டர் ராமானுஜம் தம்பி கிம்மின்னு சொல்லிட்டு போற? நீ ஒண்ணும் வித்தியாசமா எடுத்துக்கூடாது. பொண்ணை பத்தவா அப்படிதான், பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும் மனசுல ஒரு படபதப்பு. நேச்சுரலி. என்ன இருந்தாலும் சார் உங்க சன் பாஷ்யத்தை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஆமா, அனாவசியமா பொண்ணு பார்க்க வரேன் டம்பிகமா வருது, சொச்சு பிச்சு கொட்டிக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பொண்ணை பிடிக்கலங்கிறது. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இல்லாம அப்பாவும் தம்பியும் பாக்கட்டும், அவளுக்கு பிடிக்கட்டும் இருக்காரு பாருங்க, நல்ல குவாலிட்டி. அது என்ன இது அண்ணா தம்பின்னு சொல்லிட்டு? சரி இதான் நமஸ்காரம் பண்ணுமா? எப்போ இந்த பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றது? இந்த வாட்டி சின்னாளுக்கு நமஸ்காரம் பண்ற. அம்பி இப்படி வந்து நிக்கிறியா? நமஸ்காரம் பண்ணி கூப்பிடுற போட்டுமா பைசியம், சும்மா உட்கார. என்னோ பொண்ணு இப்படி பேசுற? எனக்கே புரியல. பேசாம ரெட்டி, அதே நான் பேசணும் இல்லையா? இந்த காலத்து பொண்ணு இல்லையோ பட்டுன்னு பேசுறா. அது விடுங்க, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? சுத்தமா பிடிக்கல. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்க போறது இவன். ஏண்டா பாஷியம், வாய திறந்து சொல்லி தொலைய, பொண்ணை பிடிச்சிருக்க? இவனா? நான் திருப்பி திருப்பி கேக்குறேனே, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. எது பொண்ணு பாக்க பையனோட தம்பி ஆயிடுச்சுன்னு வருது. யாரு தம்பி யாரு அண்ணா? எவ்வளவு சொல்றது இவன் தான். சி, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கோங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் பேரு பாஷ்யம், அவன் இவன் தான். உங்க சன் பாஷ்யம் இவனா? ஆமா. ஏ என்னவோ இது, அன்னி கேட்டதுக்கு உங்க பையன் பாஷ்யம் அஞ்சடி எட்டங்களும் இருப்பான் சொன்னீர? ஆமா சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ஓய், என் பையன் பாஷ்யம் ஒசரம் அஞ்சடி எட்டங்குலம் தான். அதுல என்னவோ உங்களுக்கு டவுட்டு. அந்த மீன்ல அஞ்சடி எங்க போய் எழவிடாது? ஏதாவது தக்னோடு ஒரு பையன் பாஷ்யம் வராவ? ரங்கபாஷ்யம் நிதானமா இரு, ஒண்ணு இருந்தா லூசா இருக்கணும், இல்ல அப்படின்னா அடாவடித்தனம் பண்ணி தன் குள்ள பையன் பொண்ணு தலையில கட்ட பாக்கணும். லைசா பேசி அனுப்புற வழிய பாரு ரங்கபாஷ்யம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த குள்ள மாலுவ கல்யாணம் பண்ணண்டா, தாலி இடுப்புலதான் கட்டணும். ஐயோ, அது இன்னும் டெஃபரெண்டா? ஆமாடா. ஏன்னா எல்லாத்தையும் பேச்சுவார்த்தையில முடிச்சு தோழிச்சுட்டேன். ஆசியா இருந்தா பயங்கர ஆசியமா இருக்கா ரங்கபாஷ்யம்? என்ன என்ன அதெல்லாம் இருக்கட்டும். பிரதம பாட தெரியுமா? பாட தெரியுமா? தெரியும். அப்ப பாடுறது நிஜமா கேக்குறீ? சத்தியமா சொல்றேன். ஓய், பாடுறதுன்னா பாடுறது. இல்ல இது எங்களுக்கு ரொம்ப புஷா இருக்கே.
எங்க ஃபேமிலியில இந்த வழக்கம் உண்டு போய் நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா நேத்து ராத்திரி எம்மா ஐயா ஐயா அதெல்லாம் உண்மை எவ்வளவு பாட சொன்னா என்ன பாட்டுப்பா என்ன பொண்ணு இப்படி கேக்குற ஏதானு ஒரு பாட்டு பாடிட்டே ஏன்பா இந்த பையன் ரொம்ப குள்ளமா இருக்கானே இன்னும் முளைச்சு மூணு இலை விடல அதுக்குள்ள இவ்வளவு திமிரு என்ன சொல்லி உம்ம பொண்ணு முளைச்சு இன்னும் மூணு இலை விடலன்னு சரி ஓய் உம்ம பையன் முளைக்கவே இல்லையே அவளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரதா டிசைட் பண்ணிட்டேன் நீ அனாவசியமா வரதட்சணை இதெல்லாம் கொடுத்து செலவு பண்ணவே வேண்டாம் டேக் இட் ஃப்ரீ 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 ஓகே ஹுசூர் இந்த கம்பெனிலயே நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க ஆமாப்பா இதே கம்பெனி தான் அலாவுதீன் உன்னை நம்பிதான் நான் இன்டர்வியூக்கே வந்திருக்கேன் கண்டிப்பா எனக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஹுசூர் நான் இருக்க போறது என்னமோ அவங்க கண்ணுக்கு தெரியாது அவங்க எந்த கேள்வியை கேட்டாலும் நேரா எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு எல்லா பதிலையும் சொல்றேன் என் கையில பாத்தீங்களா எவ்வளவு புஸ்தகம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அத்தனை புஸ்தகத்தையும் என் கையில வச்சிருக்கேன் ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏன் அம்புலி மாமா கூட ஒரு காப்பி வச்சிருக்கேன் ஹுசூர் தோ இன்டர்வியூ ஹால்ல உங்களை கூப்பிடுறாங்க நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் ஓகே சோ யூ ஆர் மாதவன் சார் எஸ் சார் ஐ எம் ரகுவீர் The executive director of this company. Glad to meet you, sir. My PA, Srinivasan MA. MA, no, sir? That's our initial, yeah. Mr. Madhavan, this is a very important post. So, answer is very clear, okay? Okay, sir. First question. Which is the tallest building in the world? Tallest building in the world? Yes. One second. Tallest building in the world? Empire State Building, New York. Empire State Building, New York. Empire State Building, New York. Is he correct? புஸ்தகத்தை கையில வச்சு என்ன பண்ற புரட்டி கரெக்டா சொல்லு மிஸ்டர் மாதவன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விச் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் எலக்டரேட் லார்ஜஸ்ட் எலக்டரேட் இன் த வேர்ல்ட் ஒன் செகண்ட் அலாதீன் பாத்து சொல்லியா இந்தியா 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 இஸ் இ கரெக்ட் மிஸ்டர் மாதவன் அடுத்த க்வெஸ்சன் ஃப்ரம் த சப்ஜெக்ட் 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 How does the jet engine fly? Jet engine fly. One second. Jet engine fly. என்னையா jet engine fly? Principle of Newton's third law. Principle of Newton's third law. Principle of Newton's third law. பாரையா. ஏன் சார் சிலபஸ்ல இல்லாததெல்லாம் கொடுக்குறீங்க. கரெக்ட் 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 கரெக்ட். மிஸ்டர் மாதவன் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க மிஸ்டர் மாதவன் சார் என்னோட ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியல உனக்கு என்னையா ப்ராப்ளம் அடுத்த க்வெஸ்சன் எனக்கு ஆன்சர் இம்மிடியேட்டா வரணும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அலாவுதீன் மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு ஆன்சர் இம்மிடியேட்டா வரணும் இம்மிடியேட்டா வரணும் அலாவுதீன் ஓகே ஓகே வாட் இஸ் 1/3600 ஆஃப் an hour 1/3600 ஆஃப் an hour 1 செகண்ட் ஃபேண்டஸ்டிக் மிஸ்டர் மாதவன் ஃபேண்டஸ்டிக் யூ ஆர் சிம்பிளி பிரில்லியன்ட் மிஸ்டர் மாதவன் என்னோட 25 இயர்ஸ் சர்வீஸ்ல உன்ன மாதிரி ஒரு கேண்டிடேட்டே நான் பார்த்தது இல்லப்பா என்னோட 25 இயர்ஸ்ல நான் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணதே இல்ல சார் மாதவன் Last and final question. Define sound. Sound.
Fantastic, Mr. Madhavan, fantastic. You are immediately appointed as the sales cum service engineer of this company. Thank you, sir. Your salary will be 2,000 rupees. Sir, or 5 rupees. Okay, take it 2,500. Okay, 2,500. Okay. In addition to this, you will be eligible for a free house, car, radio, tayal machine, garbage bureau, fan, cycle. Yes, sir. Is this a VG Pannirudhasan company? Mr. Madhavan, you can join duty from tomorrow. Okay. Thank you, sir. Thank you. Nanna. தெரியாது சம்பாதிக்கிறான் என்ன மாது தலைவரே தலைவரே மரியாதையா கூப்பிடுவா பேர் சொல்லி கூப்பிடுறியப்பா என்னடா தப்பு அதான் உன்னோட பேரு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத வெயிட்ட தூக்கி டைத்தை வேஸ்ட் பண்றேன் அது நோட்டா மது வெயிட்ட தூக்கிற நேரத்துக்கு நாலு செங்கலை தூக்கியா நாலு காசு சம்பாதிக்கலாம் உன்ன மாதிரி தண்டச்சோ இருக்கிறதுனாலதான் இந்த நாள் உருப்புறது இல்ல மது உனக்கு வேலை இல்லையா என்ன கேளு நான் போட்டு கொடுக்குறேன் என்னோட ஷூக்கு பாலிஷ் போடு எங்க ஆபீஸுக்கு டிஃபன் கேரியர் கொண்டா உனக்கு மாசம் 50 ரூபாய் நான் போட்டு தரையா மது அதை விட்டுட்டு தத்தி மாதிரி வெயிட்ட தூக்கிறிய நீ மிஸ்டர் மெட்ராஸ் ஆறதுனால யாருக்கு என்ன லாபம் உடம்ப வளர்க்க ட்ரை பண்ணாத கொஞ்சம் அறிவு வளர்க்கும் ட்ரை பண்ண மது தயவு செஞ்சு பத்து நாள் பொறுத்துங்க சம்பளம் வந்த உடனே முதல் வேலையை உங்க வாடகை பாக்கி கொடுத்துறேன் என்ன நிர்பந்தப்படுத்தாதீங்க பிளீஸ் இல்ல சார் என்னைக்காவது உங்களை வீட்டு வாடகை பாக்கி தாங்கன்னு இது மாதிரி கேட்டிருக்கேன் உங்களை மாதிரி பெரியவங்க என் வீட்டுல குடியிருக்கிறத பாக்கியம் நினைக்கிறேன் சார் என்னோட தலையெழுத்து வீட்டு நிலைமை சரியில்லை பணம் தேவைப்பட்டது அதனால வாடகை பாக்கி கேட்டுட்டேன் சார் தப்பா நினைக்காதீங்க சார் மன்னிச்சிருங்க பரவாயில்ல அப்பா கோனருக்கு நம்ம எவ்வளவு வாடகை தரணும் 750 ரூபாய் எது கேக்குறேன் அல்போ நாளைக்கு வாயை ஒரு செக் வெட்டி வர்றேன் இனி வாடகை பாக்கி அது நீங்க மூஞ்சிய கட்டாத மது சும்மா இருப்பா நீ யாரு மாசம் 2,500 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சேல்ஸ் கம் சர்வீஸ் இன்ஜினியரோட ஃபாதர் இவன் ஆஃப்டர் ஆல் பால்கார தம்பி அவன்ட்டு போய் கெஞ்சின்னு இருக்கிய கேளியா கோனார் அடுத்த வாரம் அண்ணா நகர் போறோம் புது பிளாட் உன்ன மாதிரி புறா குண்டு இல்ல இவெல்லாம் ஒரு வீடு கட்டிருக்கா இதுக்கெல்லாம் ஒரு வாடகை இவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு எருமாட்டு ஞாபகம் தான் வருது அது நீ என்னப்பா பேசுற நீ எல்லாம் சுயநிலையோட தான் பேசுறியா சார் நாம இருக்கிற பதவிக்கு தகுந்த மாதிரி பிகேவ் பண்ணாதான் அந்த பதவிக்கு நல்லது அந்த பதவியில இருக்கிற எனக்கு மதிப்பு சார் இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷனுக்கு உங்க பொண்ணு மாதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆனா என்னோட பிரஸ்டீஜ் என்னத்துக்காரு மாது சார் நாம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல அந்த பொண்ணோட ஃபாதர் ஐ மீன் என்னோட வருங்கால மாமனார் என்ன அந்தஸ்துல இருக்காருங்கிறது முக்கியம் ஏய் லுக் மாது ஐம் சாரி ஐம் நாட் மாது மிஸ்டர் மாதவன் சேல்ஸ் கம் சர்வீஸ் இன்ஜினியர் குட் பை கூட இருந்தீங்க உபதேசம் திரும்பி வரதுக்கு 5 நாள் ஆகும் அதாவது நான் ஊர்ல இருந்து திரும்பி வரதுக்குல கடைசியா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் எங்க ஆபீஸ் ராமாமிர்தம் பர்ச்சேஸ் மேனேஜர் எஸ் அவரோட பொண்ணு ரேகா நான் அவளை லவ் பண்றேன்
ராமாமிர்தத்தை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு அலாவதி. அப்போ ரங்கபாஷ்யத்தோட பொண்ணு மாலு? அது என்னோட சொந்த பிரச்சனை, அதுல நீ தலையிடப்படாது. இந்த காரியத்தை முடிச்சா முடியல, இடத்த காலி பண்ணு. நான் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் நீ இருக்கியோ இல்லையோ அப்படி இந்த பல்பு ஃபியூஸ் ஆகி நீ போற பட்சத்துல உனக்கு இப்பயே சொல்லிக்கிறேன், குட் பை. ஓ, உங்க பாஷையில சொல்லுவோம் இல்லையா, சலாம் அலைக்கும். அஸ்லாம் அலைக்கும் மாது. முள்ள ரோஜா நினைச்சு வளர்த்துட்டேன், ஆனா இப்பதான் தெரியுது அது ஒரு கள்ளி பாட்டின். இதுக்கு ஒரே வயதா இருக்கு, நான் வளர்த்தத நானே அழிச்சிடுறேன். மாது, இந்த அலாவுதீன் உங்க உருவம் எடுத்து உங்களை எப்படி எல்லாம் அழிச்சு நாசமாக்குறேங்கிறத நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க. அண்டா காக்கசம் அபுகாவுக்கும் மாது சீசே. மாது, நீங்க ஊர்ல இல்லாத போது இந்த அலாவுதீன் உங்க உருவத்துல இங்க இருந்து உங்க பேரை எப்படி எல்லாம் கெடுக்கிறேங்கிறத நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க. என்னப்பா அது, நான் ஊர்ல வந்திருக்கேன், யாரும் என்ன கவனிக்க கூட கவனிக்காம சிலையாட்ட நிக்கிறீங்க, என்ன விஷயம்? மது வணக்கம், என்ன கம்பெனி மேனேஜர் நேற்றுக்கு வந்திருந்தார், உன்னை கம்பெனில டிஸ்மிஸ் பண்ணிட்டாலாம். இந்த டெர்மினேஷன் லெட்டர். என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாலா? ஏன்பா? ஏன் நீ ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறிய, திருட்டு ராஸ்கல். நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்தேனா? புரியல எனக்கு. மது, ரெசிக்னேஷன் லெட்டர் நீ எழுதி தரலப்பா, அவளே உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டான். ஒண்ணுமே புரியலையே, நம்ம அஞ்சு நாள் ஊர்ல இல்லையாப்பா, அப்படிதான் நம்ம நினைச்சோம். நீ அஞ்சு நாள் ஊர்ல இல்லன்ட்டு அப்புறம் விசாரிச்சது தெரிஞ்சது, இங்க இங்கே ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு அஞ்சு நாளும் கண்ட கண்ட பொண்ணுங்களோட கண்ட கண்டபடி கூத்தடிச்சுடியாம உன்னை பத்தி உன் மேனேஜர் கண்ணாப்பினு சொல்றாருப்பா. என்னமா அது, என்ன சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? அவர் சொன்னது பாதிதான், மீதி நான் கேட்கறேன். எங்கடா அந்த 5000 ரூபாய்? எந்த 5000? பாத்தியா ராமானுஜம், உன் பையனுக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தோம். என்னடா கேட்ட, எந்த 5000? சத்தியமா தெரியாது கோனார். நல்ல வேலைடா, நானும் பீமாவும் சேர்ந்து கையில இருந்த பணத்தை போட்டப்ப புழைச்சடா, இல்ல இத்தனை நேரம் கம்பி நின்றுப்படா. என்னப்பா அது, என்ன சொல்றேன், ஒண்ணுமே புரியலையே. மது, நீ அந்த 5000 செலவிச்சது கூட எங்களுக்கு பெருசா படலடா. என்னடே, எப்படி அந்த 5000 அஞ்சு நாள்ல செலவிச்ச? அஞ்சு நாள் நல்ல குடியும் குடுத்துருமா இருந்திருக்க போல இருக்கு. டேய் மது, யாரு அந்த ஜெயமங்கலம்? அது அந்த ஜெயமங்கலம் பீமாரோ, தெரியவே தெரியாது. அதான் குடுத்தனும் ஜெயமங்கலம். என்னடே, யாருன்னு தெரியாமையா அவங்க கூட 5000 கூத்தடிச்சிருக்க? ராமானுஜம், உன் பையன் சரியான திருட்டு ராஸ்கல் பா. நல்ல வேலை இவனுக்கு போய் என் டாக்டர் மாலுவை தர இருந்தேன். மது கேட்டுக்கோடா, நான் மாலுவ அந்த எதிர் போர்ஷன் வேணுவுக்கு கல்யாணம் பண்ணி தரத டிசைட் பண்ணிட்டேன்டா. ஆமாண்டா, திக்கி திக்கி பேசினாலும் வேணு உன்ன மாதிரி பேச்சு மாறுறது இல்ல. என்னப்பா என்ன சொல்றப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலையாப்பா. இல்ல, அத்தனை அயோக்கிய தடத்தையும் பண்ணிவிட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறா, நான் செஞ்ச பாவண்டா, நான் செஞ்ச பாவண்டா. என்னப்பா அது, நான் அஞ்சு நாள் ஊர்ல இல்லையாப்பா. திருட்டு ராஸ்கல் அலாவுதீன், இதெல்லாம் உன்னோட வேலையா? எங்கடா இருக்க அலாவுதீன், எங்கடா இருக்க? வாடா வா அலாவுதீன், இதெல்லாம் உன்னோட வேலையா? திருட்டு ராஸ்கல், நான் ஊர்ல இல்லாத போது ஏட்டா என் பேரு கெடுத்த? அப்பா அப்பா, என் பக்கத்துல நிக்கவனே இவன்தாப்பா அலாவுதீன். மது, யார பாத்துதான் பேசிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே இல்லையடா. என்னப்பா உன் கண்ணுக்கு அலாவுதீன் தெரியலையா? அம்மா, உன் கண்ணுக்கு அலாவுதீன் தெரியல? எனக்கு ஒத்தனையும் தெரியல. அலாவுதீன், நான் ஊர்ல இல்லாத போது ஏட்டா என் பேரு கெடுத்த? தங்க பாஷா சார், உங்க கண்ணுக்கு அலாவுதீன் தெரியல? எங்கடா இருக்க அலாவுதீன்? போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்களோட இருந்த சில நாட்களை என்னால மறக்கவே முடியாது. இனிமேலாவது சொந்த காலில் நிக்க ட்ரை பண்ணுங்க, நான் வரேன். சலாம் அலைக்கும்.
ஓ உங்க பாஷையில சொல்லணும் இல்லையா? குட் பை. அலாவுதீன் போடாத, அலாவுதீன் போடாத, அப்பா அலாவுதீன் போறப்பா, அப்பா அலாவுதீன் போறப்பா. மாது